ஆண்டு சிக்கைய நாயக்கர் கல்லூரி ஈரோடு உரிமை மாற்றும் மற்றும் ஒப்படைத்தல் சட்ட முன்வடிவு மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2022 ஆண்டு சிக்கைய நாயக்கர் கல்லூரி ஈரோடு உரிமை மாற்றும் மற்றும் ஒப்படைத்தல் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, எங்களுடைய இயக்கத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதி அவர்களுடைய ஆலோசனைப்படியும் அறிவுரைப்படியும் ஒரு கனத்தை இதயத்தோடு என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் என்று பாரதி பாடியதைப் போல் என்று முடியும் இந்த காவேரி போராட்டம் என்ற நிலையோடு நான் இந்த ஒரு தீர்மானத்தை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுக்காக நான் இங்கே கொண்டு வர இருக்கின்றேன். பேரவை தலைவர்களே, இந்த போராட்டம் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த மொழியும் என்ற நிலை வரவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான அவதாரத்தை அது எடுக்கிறது. காவேரியில் வருகிற தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு உரிமை உண்டு என்று 1924 ஒப்பந்தமும் அதற்கு முன்னால் இருக்கிற ஒப்பந்தமும் இருந்தாலும் 24 அந்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று ஒரு போராட்டத்தை ஒரு கேள்வியை துவக்கினார்கள் கர்நாடக அரசு. இல்லை என்று அதற்கான காரண காரியங்களை விளக்கி நாம் அந்த வாதத்தை முறியடித்தோம். பிறகு இப்படி ஒரு தண்ணீர் தருவதில் பெரிய தகராறு இருக்கிறதே, ஒரு ட்ரிபுனல் அமைக்கலாம் என்று கேட்டபொழுது அதை அமைக்கக்கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டார்கள். அதையும் முறியடித்து நாம் ஒரு ட்ரிபுனலை கொண்டு வந்தோம். அதிலே ஒரு இடைக்கால தீர்ப்பு வேண்டும் என்று கேட்டோம். அது கொடுக்கக்கூடாது என்று அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டார்கள். அதிலேயும் வாதத்தால் வென்றோம். அந்த இடைக்கால தீர்ப்புக்கு ஒரு ஆணையும் போட வேண்டும் என்றோம். அதுவும் தேவையில்லை என்றார்கள். அதையும் என்று காட்டினோம். இறுதியிலே ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை கெஜெட்டிலே போட மாட்டேன் என்று சொன்னார்கள். போராடி அதையும் கெஜெட்டிலே போட வைத்தோம். இப்படி ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து கொண்டு வந்தது. கடைசியிலே ட்ரிபுனலுடைய தீர்ப்புக்கு பிறகு கடைசியிலே காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ஒரு காவேரி ஆணையம் ஒன்று போட வேண்டும், அதை போட மாட்டேன் என்று சொன்னார்கள். போட்டதற்கு பிறகு அதுக்கு ஒரு தலைவர் போட மாட்டேன் சொன்னார்கள். அதிலே வாராடினோம். இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் அல்ல, நம்மை வளர்த்த தலைவர்கள் அவர்களெல்லாம் பெரிய பெரியவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டு இந்த பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள். 68 அண்ணா அவர்கள் ஆட்சியில் வந்தபொழுது அவர் முதல்வர் பட்டேலோடு பேசினார். அதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு போராடினார்கள். அதுக்கு பிறகு வந்த மாண்புமிகு அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு இந்த போராட்டத்தை தோல் மீது சுமந்தார்கள். அதுக்கு பின்னாலே வந்து நம்முடைய மதிப்புக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கெஜெட்டை போடுவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு வந்திருக்கிற நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அவரால் முடிந்த அளவுக்கு கடிதங்களை மற்ற இடங்களில் எடுத்து காட்டினார்கள். இன்றைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை தோல் மீது தாங்கி இன்றைக்கு நடந்த முன் வந்திருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் நாம் எல்லாம் அண்ணாவோடு மற்ற தலைவர்களோடு நாம் இருந்தோம், வளர்த்தார்கள். நமக்கு இந்த பிரச்சனை தெரியும். நம்மையும் மீறி போனால் எனக்கு இருக்கிற எண்ணம் நம்முடைய மகன் பேரன் கொள்ளு பேரன் கூட இந்த பிரச்சனை போகுமோ என்று நான் பார்க்கிறேன். அதை எதிர்க்கிற சக்தி, அதுக்கு இருக்கிற வீரியம் அவளுக்கெல்லாம் இருக்குமா என்பது கூட
நான் சந்தேகத்துக்கு சந்தேகப்படுகிறேன். காரணம் எந்த நிலையும் எதிர்ப்பதே என்று இருக்கிறார்கள். கடைசியே இதுதான் உங்களுக்கு தண்ணீர், இவ்வளவுதான் போவது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து விட்டது. அவர்களுக்குரிய தண்ணீரோடு போக வேண்டும், ஆனால் நாங்கள் அணை கட்டுவோம் என்பது. இது புதியதல்ல. குண்டுராவ் சொன்னால் நான் யாரையும் கேட்க தேவையில்லை, நான் இப்போது அணை கட்டுக்கு அடிக்கல் நாட்டப் போகிறேன். ஜனாதிபதி நீலம் சஞ்சீவ் ரெட்டியே வருகிறார் விழாவுக்கு என்று சொன்னார். ராமகிருஷ்ணன் குமரப்பா, குமாரசாமி, எடையூரப்பா, தேவகவுடா எல்லாரும் ஒரே அணியில் இருக்கிறார்கள். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். அதில் மாறுபட்ட கருத்தல்ல. ஆயிரம் இங்குண்டு ஜாதி, இதில் அந்நியங்கள் புகழ் என்ன நீதி என்று கேட்ட பாரதி போல், எங்களுக்குள் ஆயுதம் இருக்கலாம், ஆனால் காவேரி பிரச்சனையில் நாங்கள் ஒருவர் என்ற நிலையை கர்நாடகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். நான் தப்பு பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்கே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்மானத்தை கொண்டு வந்த போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான நிபந்தனையின்றி ஆதரித்திருக்கிறார். அதே போல் நாங்கள் கொண்டு வந்த நேரத்தில் அவர்களும் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மன்றத்திலே ஆதரித்திருக்கிறோம். நான் எல்லோரையும் கைதைக்கு கூப்பிட்டு கேட்டுக் கொள்ளுகிறேன். நான் 68 இருந்து இந்த பிரச்சனையை, 89 இருந்து இந்த காவேரி பிரச்சனையோடு இருக்கிறவன். என்னுடைய காலத்திலேதான் தலைவர்கள் என்னை ஒப்படைத்தார்கள். இதை ட்ரிபுனல் கொண்டு வருவதற்கும் இடைக்காலத்திற்கும் கடைசி வரையிலே நான் இதோடு இணைந்திருந்தவன். அந்த இயக்கத்தோடு கேட்கிறேன், நமக்குள் ஆயுதம் இருக்கலாம், நீங்கள் யோகிக்கலாம், நான் யோகிக்கலாம், சண்டை பிடிக்கலாம். அதை செய்து கேட்கிறேன், யாராக இருந்தாலும் நான் உள்பட இந்த காவேரி பிரச்சனையில் நீ யோகிக்கலாம், நான் யோகிக்கலாம், நீ என்ன பண்ணே, நான் என்ன பண்ணே அப்படின்னு பேசுவதை விட்டுவிட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நானே கூட தவறை செய்திருக்கிறேன், நான் இல்லை என்று சொல்லவில்லை, நானே கூட போய். ஆனால் என்னுடைய வாலிப வருவம் அந்த நேரத்தில் இந்த காரணம். இன்றைக்கு நான் மெச்சூரிட்டி ஆகியிருக்கலாம், அல்லது எனக்கே கூட பொறுப்பு வந்திருக்கலாம். ஆனால் எண்ணி பார்க்கிற போது, ராத்திரியெல்லாம் நான் இதை படிக்கிற பொழுது, உள்ளபடியே இந்த பிரச்சனையில் கொஞ்சம் ஈடுபட்டவன் என்ற முறையால் மனம் கனத்து போனது. எப்படி போய்கொண்டிருக்கும், என்ன பிரச்சனை போனாலும் ஒரு கீழே ஒரு ஒடி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகியனால என்ன சொல்லுகிறார்கள், அவருக்கு நமக்கும் தண்ணீர் சட்டப்படி சொல்லிவிட்டார்கள். மேலே தமிழ்நாட்டுக்கு எங்க தண்ணி கொடுக்கணும் கரெக்டா சொல்றாங்க. மேலே காவேரி கிருஷ்ணராய சாகர் நிரம்பிய உடனே 58 TMC கொடுக்கணும். அவன் அது ஈஸியா நிரம்பாது, அதுக்கு முன்னாலே 20 அணை கட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நிரம்பி கொடுக்கணும். அதே கபினி அவங்க இப்ப எல்லாம் பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய 3000 ஏக்கர் பயிர் வச்சிருக்காங்க இப்போ. அதெல்லாம் போக மிச்சம் 60 TMC கொடுக்கணும். ஆக 52 இது ஒரு 60, 112 TMC. இந்த 112 TMC 14.75 TMC கர்நாடகத்துக்கு வேற எடுத்துக்கிட்டாங்க. ஆக மிச்சம் 97.25 TMC மிச்சம் இருக்கு. ஆனா நமக்கு 177.25 TMC கொடுக்கணும் சட்டப்படி. ஆகியனால மிச்சம் 80 TMC வேணும். இந்த 80 TMC என்ன சொல்றாங்க கேட்டால், இதுக்கு கீழே, அதாவது கிருஷ்ணராஜசாகருக்கு கீழே, கபினிக்கு கீழே இவர்கள் சொல்லுகிறார்கள் மேகதாது கட்டுக்கிறது, அதுவரையில் பில்லிகுண்டுக்கு மேலே 4 கிலோமீட்டர் மேலே கட்டுறதா, இதுவரையில் பொழிகிற மழை இருக்கிறது, அது அன்கண்ட்ரோல்ட் கேட்ச், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத மழை, அது தமிழ்நாட்டுக்குத்தான் உண்டு என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்படியானால் 97.25 TMC பிளஸ் 80 TMC அதுதான் 177.25 TMC நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில், நமக்கென்று இயற்கையாக கிடைத்த தண்ணீரை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு, அந்த இடத்தில் நான் நடுவில் அணை கட்டுவேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அடாவடித்தனம். இது தேவை என்பதல்ல, ஆனால் எனக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை
பாரதி சொன்னான் தென்பண்ணி பாதாறு பாதாறு என்று பாடினான். வருத்தம் தான், கன்னியாகுமரிக்கு போனால் அங்க ஒரு தாமிர பண்ணி ஓடுகிறது, திருநெல்வேலிக்கு போனால் அங்க ஒரு தாமிர பண்ணி ஓடுகிறது, கொஞ்சம் புத்தகத்திலே வந்தால் விருதுநகருக்கு வந்தால் வைப்பாறு ஓடுகிறது, மதுரைக்கு வந்தால் வைகை ஓடுகிறது, திருச்சிக்கு வந்தால் காவேரி ஓடுகிறது, விழுப்புரத்துக்கு வந்தால் தென்பண்ணி ஓடுகிறது, எங்களூருக்கு வந்தால் பாலாறு ஓடுகிறது, இந்த பக்கம் போனால் கொசத்திரை ஆறு ஓடுகிறது, ஆரணி ஆறு ஓடுகிறது. இத்தனை ஆறுகள் ஓடுகிறதை தவிர நாம் தண்ணீருக்கு கையேந்த கூடிய நிலையில் இருக்கும். ஒரு பக்கத்திலே கேரளத்தோடு போராட்டம், இன்னொரு பக்கத்திலே கர்நாடகத்தோடு போராட்டம், இன்னொருவர் தான் கொஞ்சம் போராட்டத்தில் இருந்து கொஞ்சம் தணிந்து நம்மோடு வந்திருக்கிறார்கள். கர்நாடகா ஆந்திரா கேட்ட நேரத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுக்கிறார்கள். ஆக இந்த தமிழ்நாடு தண்ணீர் பெறுவதற்கே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு ஆயிரம் ஆறுகள் இங்கே ஓடுகிறது. அதுக்கு என்ன காரணம்? சுப்ரீம் கோர்ட் சொன்னதையே மதிக்க மாட்டேன் என்று ஒரு மாநில அரசு சொன்னால் வேர் இஸ் தி ஃபெடரலிசம்? எங்கே இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம்? எங்கே இருக்கிற சுதந்திர நாடு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒன்று உண்டா? ஒரு தனி மனிதன் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை மதிக்க மாட்டேன் என்று சொன்னால் சட்டம் சும்மா விடுமா? ஒரு மாநிலமே சொல்லுகிறது என்றால் கேட்க வேண்டாமா? இவர்கள் மட்டுமல்ல, அதேதானே கேரளத்தில் நடக்கிறது. ஆகியவாறு நம்மை பொறுத்தவரையிலே போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இது நாம் தோற்று போனால் வருங்கால சமுதாயம் நம்மை காலி துப்பும், சபிக்கும். இந்த பீரியட் நமக்கு சரியான பீரியட். ஆகியனாலே சொல்லுகிறேன், இதை நாம் எப்படியும் பெற்றாக வேண்டும். அதுக்காக படையெடுக்க முடியாது. கேட்கலாம், நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு. ஒண்ணும் பண்ண முடியாது. லெட்டர் எழுதலாம், கலைஞர் எழுதினார், இந்தியா எழுதினார், ஜெயலலிதா எழுதினாங்க, இவர் எழுதினார், இவர் எழுதினார், போய் பார்ப்பாங்க, பார்க்கறேன்னு சொல்றாங்க. நீங்க போகலாம், அவர்களாலே உடனே சொல்றாங்க. டிபிஆர் போட்டு கொடுக்கிற தமிழ்நாட்டுடைய இசைவு இல்லாமல் ஒரு டேம் கட்ட முடியாது. டிபிஆர் போட்டு கொண்டு கொடுக்க அதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்கலாம். ஆக மத்திய சர்க்கார் சேர்ந்து அது எந்த கட்சியே ஆட்சியிலே மத்தியிலே இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடந்து கொள்கிறார்கள். எல்லாம் காங்கிரஸ் சரி, அது கூட்டாளியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஆகையினால் இந்த திட்டத்தை எப்படி போராடுவது என்பது ஒன்று சட்டப்படிதான் நாம் செய்ய வேண்டும். நாம் காரணம், நாம் உடனே பெரிய போராட்டத்தை துவங்க, அண்டை மாநிலம் எனக்கு ஒரே ஒரு அப்பாசியம் மட்டும் இருக்கிறது. இதுல எனக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 சீஃப் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறேன். கிருஷ்ணா அவர்கள் நியாயமானவர், தமிழ்நாட்டின் உயிருக்காக குரல் கொடுத்தவர். அந்த பக்கத்தில் இருந்து இரண்டாவது இப்போது வந்திருக்கிற பொம்மை அவர்கள் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் அவரோட தந்தையார் ஜனநாயகத்தை காப்பாற்றிய ஒரு பெருமகன். அவர் தந்தையார் காரணம் மத்திய அரசு நினைத்தால் எந்த ஆட்சியையும் உடனே இரவிலேயே கலைக்க முடியும். அந்த காட்டு தர்பாருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பெருமகன் பொம்மை அவர்கள் தான். அவருடைய திருமகன் அவர் அந்த ஜனநாயகத்தை மதிப்பார் என்று கருதுகிறேன். எங்கள் தலைவர் கலைஞரிடத்திலே அபரிமிதமான மரியாதை உள்ளவர் அவர் அப்பா. தலைவருடைய ஒரு போராட்ட இதுக்கு பதவி பிரமாணத்துக்கு அவரை அழைத்தார்கள். எனவே இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது பொம்மை அவர்கள் தந்தை வழியில் இருந்து நியாயத்தை தருவார் என்று. காரணம் அண்டையில் இருக்கிற ஒரு மாநிலம், ஆயிரம் பிரச்சனைக்கு நமக்கும் அவர்கள் கொண்டு போக வேண்டும். ஆகையினால் மக்களை அவதிப்படுகிறார்கள். சில நேரங்களில் நாம் போடுகிறவர்கள் எத்தனை குடும்பங்கள் அழிந்தது அன்னைக்கு, எத்தனை பேர் சொத்தை விட்டு விட்டு வந்தார் கர்நாடகத்திலிருந்து, எத்தனை பேர் நிறைவு ஏற்பட்டது. அதே நிலை தமிழ்நாட்டில் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினோம். ஆகையினால் அண்டை மாநிலத்தினோடு ஒரு நல்லுறவையும் இந்த அரசு பேணும். அதே நேரத்தில் விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த அரசு என்ன, நாம் தான் இந்த மன்றத்தில் இருக்கிற பேரும் நாம் தான் இந்த நாட்டை காக்கின்ற தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள். எனவே நான் அந்த கனத்த இதயத்தோடு ஒரு தீர்மானத்தை உங்கள் முன்னால் படிக்கப் போகிறேன். யோசனையை தாருங்கள்.
தானா நீயா என்று பேசிக் கூடாது. அதுவே பெரிய தப்பு உடையது. அது முடிச்சிருப்பேன். அது பேசல. நடவடிக்கைகள் நடந்தவர்களாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவர்களாக இருக்கட்டும் என்ற முறையோடு நான் இந்த தீர்மானத்தை வாசிக்கிறேன். பேரவை தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை நீங்கள் இதெல்லாம் எப்படி ஒட்டிக்குது? மடிச்சு வச்சிருக்கேன் போல. கீழ்காணும் தீர்மானத்தை உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளோடு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இரு தீர்ப்பையும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் இசைவினை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியும் பெறாமலும் தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்குவதை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் கண்டனத்தை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக ஒன்றிய அரசு கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்திற்கு எந்த விதமான தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் உட்பட எவ்விதமான அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை வலியுறுத்த இம்மாமன்றம் கேட்டுக்கொள்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சினை ஒரு நீண்டகால பிரச்சனையாகும். இதற்கு தீர்வாக உச்ச நீதிமன்றம் 16/2/2018 அன்று வழங்கிய தீர்ப்பு செயலாக்கப்பட்டு வருகிறது. இப்பிரச்சனை இரு மாநிலங்களின் உணவு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவேரியிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எந்தவித புதிய நீர்த்தேக்கத்தையும் மற்ற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசிற்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை இம்மாமன்றம் கேட்டுக் கொள்கிறது. வான்முறை உச்ச நீதிமன்றத்தில் 18/5/2018 ஆணைப்படி அதன் 16/2018 அறிவிக்கப்பட்ட தீர்ப்பின் செயல்படுத்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடாத அணையை மேகதாதுவில் கட்ட கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கை பரிசீலிக்கவோ அனுமதி அளிக்கவோ கூடாது என்று ஆணையை இம்மாமன்றம் அளிக்கக்கூடாது என்ற ஆணையத்தை இம்மாமன்றம் கேட்டுக்கொள்கிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியில் முடியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்பு இருப்பவர்கள் இது முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி பிரச்சனை பற்றி மிக தெளிவாக அற்புதமாக நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஓர் அணியில் நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கே முன்வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை விவாத பொருள் இல்லாமல் ஆதரவு தெரிவித்து பேசும்படி சுருக்கமாக பேசும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் இன்னும் 2 நிதிநிலை அறிக்கையிலே விவாதங்கள் நடைபெற இருப்பதால் பேச வருகின்றவர்கள் தயவு செய்து சுருக்கமாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டு முதலாவதாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மு. ஜெகன்மூர்த்தி அவர்கள்.
மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை ஆதரித்து புரட்சிவாதம் கட்சி சார்பாக என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். கர்நாடக அரசுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து மேலும் காவிரி மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பையும் மதிக்காமல் மத்திய அரசின் அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக நிதி ஒதுக்கி மேகதாதுவில் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்வத்துடன் கொக்கரிக்கும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனத்தை தெரிவித்து காவிரி நதிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக போராடி உச்சநீதிமன்றம் 16/2